ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிஜிட் அட்டென்ட். நம்ம என்ன பார்க்க போறோம்னா மார்வல் அப்டேட்ஸ் தான். சோ இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு, ஒவ்வொரு அப்டேட்டா இன்னைக்கு பாப்போம். மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதான் சொல்றேன், மார்வல் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, புதுசா வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க போலாம். இப்போ எடுத்த உடனே நம்ம மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் வந்து ஆரம்பிப்போம். மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட டிக்கெட் செல்லிங்னா இப்போதைக்கு பிலிப்பைன்ஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு, பட் இன்னும் யூஎஸ்ல ஆரம்பிக்கல. ஏன்னா யூஎஸ்ல மே 6 தான் வரப்போது படம், அண்ட் பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரியில் தான் மே 4 வரப்போது. ஸோ அதனால 2 நாள் முன்னாடியே இப்போதைக்கு டிக்கெட் செல் தான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. யூஎஸ்ல ஏப்ரல் 6 வரும்னு சொன்னாங்க, நம்ம ஊர்ல எல்லாத்தையும் லேட்டாக தான் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா நமக்கு ஏப்ரல் 20 அந்த ரேஞ்சுக்குள்ள மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட டிக்கெட்ஸ் எல்லாமே சேலுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஆன்லைன்லேயே. வேற இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயணம் நோய் டிக்கெட் தான் சேலுக்கு வந்தப்ப சிஸ்டம்னா கிராஷ் ஆயிருந்துச்சு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் நிறைய பேர் உள்ள போய் டிக்கெட் வாங்கினால சர்வரே லோடு தாங்க முடியாம பயங்கரமா கிராஷ் ஆயிடுச்சு. அதாவது எல்லா டிக்கெட் செல்லிங் ஆப்ஸுமே கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு மல்டிவர்ஸ் மேட்னஸ்க்கு நடக்குமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை அந்த அளவுக்கு இல்லாட்டின்னு கூட கொஞ்சமாச்சு, அதாவது ஒரே ஒரு சர்வர் ஆச்சு கிராஷ் ஆகும் நான் நம்புறேன். நீங்க நினைக்கிங்க தான் கீழே கன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் படம் வரதுக்கு இன்னும் 1 தான் இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு ப்ரொமோட்டிங் ஒர்க்கான ஆரம்பிக்கும் சொல்லிட்டு எல்லா ஆக்டர்ஸுமே வெளியே வந்து நல்லா நிறைய பேட்டி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பெனிடிக்ட் கம்பர்பேட்ச் வெளியே வந்து நிறைய பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அதுல அவரு முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை சப்போர்ட் பண்றாரு, இந்த படத்தையும் சப்போர்ட் பண்றாரு. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பைடர்மேன் நோ ஹோம்ல அந்த ஸ்பெல் போனது தப்பு தான், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட தப்பு தான், பட் அது இருந்தாலுமே அதை மெயினாக தப்பு பண்ணது, அதாவது அதோட முக்கிய காரணமே யாருன்னா ஸ்பைடர்மேன் தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் தானே 6 டேப்பிங் பண்ணிருப்பாரு ஸ்பெல்லையே, இத்தனை தடவை டேப்பிங் பண்ணாதான் நான் தப்பா போட்டா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஆக்டரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கு இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, நாங்க ரொம்ப நாள் கிரியேட் பண்ணி இருந்த மார்வல் மூவிஸ்ல இதுதான் உள்ளே பெஸ்ட் மார்வல் மூவியா இருக்க போது, பிரம்மாண்டமான மார்வல் மூவியா இருக்க போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இவர் மார்வல் மூவிஸ்னு சொல்லும்போது ஸ்பைடர்மேன் நோ ஹோம்லயும் இருந்திருக்காரு, அதோட மேக்கிங்லயும் இவர் இருந்திருக்காரு. ஸோ ஸ்பைடர்மேன் நோ ஹோம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும், பட் அதை விட பிரம்மாண்டமா இருக்குமா மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். ஸோ எக்ஸ்பெக்டட் தான், எல்லாருக்குமே தெரியும் அதுல இருக்க கேரக்டர்ஸ் பத்தி. ஸோ ரூமர்ட் கேரக்டரே அப்படியே ஒரு பக்கமா போய்கிட்டே இருக்கு, அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அதை இங்க டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு பெனடிக்ட் கம்பர்பேட்ச். ஸோ ட்ரெய்லர் 2 எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, கூடிய சீக்கிரம் வந்துடும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது ஃபைனல் ட்ரெய்லர் சொல்றேன். அதுக்கப்புறம் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் வந்து புதுசாக ஒரு ப்ரோமோ ஆர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேலை இது ஏற்கனவே லீக் ஆனிச்சு, பட் இப்போதைக்கு அஃபிஷியலாக வெளியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் இவங்க 3 அதாவது 4 ஒன்றா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக பிலிப்பைன்ஸில் இருந்து ஒரு படத்தோட சினாப்சிஸுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சினாப்சிஸில் என்ன போட்டிருக்குன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தேவையில்லாமல் ஸ்பெல் போட்டு மல்டிவர்ஸ் தோந்துறாரு, அது வழியாக அவரோட ஒரு வேரியன்ட் வராரு, ஒரு வில்லனாக இருக்காரு, அவர் எல்லாத்தையும் அழிக்க பார்க்குறாரு. அதனால டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன பண்ணுறாருனா, வாண்டாவோடையும் வாங்கோடையும் டீம் அப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இவங்க யாரை வில்லனாக மென்ஷன் பண்ணுறாங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஈவில் ஸ்ட்ரேஞ்சை வில்லனாக மென்ஷன் பண்ணுறாங்க. அவர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வாங்கோட டீம் அப் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, அது கண்டிப்பாக படத்தில் நடக்க தான் போகுது, பட் ஸ்காலிவிச்சோட டீம் அப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான், ஸ்காலிவிச் தான் மெயின் வில்லனுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேலை அந்த ட்ரெய்லரில் கூட காமிச்சிட்டாங்க, ஸ்காலிவிச் நிறைய பேர் கொள்ற மாதிரியும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே எதிர்த்து பேசுகிற மாதிரியும், பட் அதை பற்றி இந்த மாதிரி ஏமாற்றத்துக்கு நிறைய சினாப்சிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் வாண்டாவாக கன்ஃபார்ம் பண்ணலை, இவங்க தான் இந்த படத்தோட அஃபிஷியலான வில்லன் அப்படின்னு. இப்போதைக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுற கேரக்டராக சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் வாண்டா இருக்காங்க அந்த படத்தில். வெல் சப்போர்ட்டிங் கேரக்டர்னு சொல்லக்கூடாது, ஏன்னா பிளாஸ்டிக் பண்ணால் உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட வாண்டா இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ங்கிற மாதிரி தான் போகுது. வாண்டாக்கான தனியாக சோலோ ஃபிலிம் எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் போகுது மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸே. ஸோ அதனால என்ன பண்ண போறாங்க அவங்கள வச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எனிவே, வாண்டாவை பற்றி பேசும்போது, வாண்டா இதுக்கப்புறம் எங்கப்பா அப்பியன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு ரூமர் இருந்துச்சு, அந்த ரூமர் படி ஐஎம் குட் சீரீஸ் இருக்குல்ல, அதில் குரூட் கூட பேசுற மாதிரி காமிப்பாங்களாம் வாண்டாவை. வாண்டாவுமே அந்த சீரீஸ்ல வருவாங்களாம், அது எலிசபெத் ஆல்சனோட அதே வாண்டா தான், அதே ஸ்கால் வச்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் வந்துச்சு. அது வந்து இப்போதைக்கு இன்னொரு ரூமர் என்ன வந்திருக்குன்னா, கேப்டன் மார்வல் 2 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படம் அடுத்த வருஷம் பிப்ரவரியில் வரப்போது, அந்த படத்துக்கான ஷூட்டிங் தான் இப்போதைக்கு தரமா போயிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு உமன் எம்பவர்மெண்ட் மூவியா தான் இருக்க போகுது. கேப்டன் மார்வல் 1 நீங்க பார்த்திருப்பீங்க, ஃபெமினிசம் எப்படி இருந்திருக்கும், ஸோ அதே மாதிரி தான் இதுலையும் இருக்க போகுது. அது பார்த்தாலும் சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே உமன்ஸ் தான். மிஸ் மார்வல் வருவாங்க, அது மட்டும் இல்லாமல் போட்டான் இருக்காங்கல்ல வாண்டவிஷன் சீரீஸ்ல பார்த்திருப்போம், அவங்களும் வருவாங்க. அதோட அஃப்கோர்ஸ் நம்ம கேப்டன் மார்வலும் வருவாங்க. ஸோ இப்போதைக்கு ரூமர் படி நம்ம வாண்டா இருக்காங்களா அவங்களுமே அந்த சீன்ஸ்ல வந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுப்பாங்களாம். ஏன் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெல் ஃபோட்டன் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பவர் கிடைக்கிறதுக்கு காரணமே நம்ம வாண்டா தான். எல்லாரும் வாண்டா விஷன் சீரீஸே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸுக்குள்ள வரணும் சொல்லி அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஃபோட்டான் பவர் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸோட வாண்டா விஷன் சீரீஸோட எண்டில் ஃபோட்டானும் வாண்டாவும் ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா ஃபோட்டானுக்காக வாண்டா அங்கே வந்திருக்கலாம், கேப்டன் மார்வல் கூட பேசுற மாதிரி காமிக்கலாம். பட் எனிவே சின்ன கேமியாவாக தான் இருக்க போது, மெயின் ரோல் என்ன பிளே பண்ண போறது கிடையாது, ஒரு சின்ன கேமியாவாக தான் இருக்க போது. பட் நல்லா ஞாபகம், இந்த படத்தில் நிறைய விமன் கேரக்டர் வரலாம், நிறைய கேமியாஸும் வரலாம். நான் ஆல்ரெடி இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க, இந்த படத்தில் வாழ்க்கை வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாழ்க்கையும் கேப்டன் மார்வல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த படத்தில் நிறைய விமன் சம்மந்தப்பட்ட விமன் எம்பவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்
இருக்க போது, அப்கோர்ஸ் நிறைய ஃபெமினிசமும் இருக்க போது, வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி மார்வல்ஸ் இருக்க போதுன்னு. ஸ்பைடர்வர்ஸ்ல இப்போதைக்கு மார்பேஸ் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க, எஸ் 1st ரிலீஸ் ஆயிடுச்சு இந்தியாலையும். யார் என்ன போயிருக்கீங்க, யார் என்ன போய் பார்ப்பீங்க அப்படிங்கிறத கீழே பண்ணுங்க. பட் இப்போதைக்கு இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்கோர்ஸ் இந்த படம் கேவலமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒஸ்ட் காமிக் புக் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எஸ் ஒஸ்ட் காமிக் புக் மூவி, காமிக் புக்கை வச்சு தழுவி எடுக்கப்பட்ட படங்களே இதுதான் ஏன் ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டொமேட்டோ மீட்டர் ரொம்பவே குறைஞ்சிருச்சு, ஆடியன்ஸ் ஸ்கோரும் குறைஞ்சிருச்சு. ஸோ ஆக மட்டும் இந்த மார்பியஸ் படம் கிட்டத்தட்ட இல்லைங்க ஃபிளாப்பே ஆயிடுச்சு. படம் இன்னும் ஃபுல்லா ரிலீஸ் ஆகவே முடிக்கல, ஏன்னா அந்த அளவுக்கு பேட் பேட் ரிவ்யூஸ் வாங்கியிருக்கு. இதுல இவங்க இந்த ப்ரொமோட் பண்றதுல மார்வல் லெஜெண்ட் வேற போட்டிருந்தாங்க. பட் எனிவே இதுக்கும் எம்சியூக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு, அதை பத்தி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். போஸ்ட் கிரெடிட் சீன் ஃபுல்லாவே லீக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் எம்சியூக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு, இதுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு, பட் படம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ என்னோட ரிவ்யூ கூடிய சீக்கிரம் வரும், அதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த படத்துக்கு நீங்க போலாமா வேணாமான்னு. சரி, அதுக்கப்புறம் ஷேக் சீரிஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ரைட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன். அந்த பிரச்சனைக்கான அப்டேட்ஸ் இப்போதைக்கு நிறைய வரல, பட் அதுக்கு பதிலாக இன்னும் நிறைய அப்டேட் வந்திருக்கு. அதாவது இதில் இருக்க கேமியஸோட ஒரு லீக் கிடச்சிருக்கு. அது படித்து பார்த்தா மெகன் தி ஸ்டாலியன், அதாவது இவங்க ஒரு ரேப்பர் மியூசிக்கில் நிறையவே பார்த்துருப்பீங்க, வீடியோஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க இருக்காங்களா, இவங்க ஒரு ஆக்ஷன் சீன் பண்ணியிருக்காங்களாம் இந்த சீரீஸ்க்காக, ஷியலுக்காக வந்து ஒரு ஆக்ஷன் சீன் எடுத்து கொடுத்துருக்காங்களாம். வெல் அதாவது ரியல் லைஃப்பில் இருக்க அதே கேரக்டர் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், அதாவது மெகன் தி ஸ்டாலியனாகவே வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சீரீஸில். ஆல்ரெடி இவங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேரக்டர் கொடுக்கலாம் காமி புக்கில் இருந்து, பட் அதே என்ன பண்ண போகிறாங்கிறது இல்லை. ஆனால் இப்போதைக்கு இவங்க நடிச்சு கொடுத்துருக்காங்க, சீக்கிரட்டாக ஒரு கேமியா நடிச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு ஆக்ஷன் சீன் நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது லீக் ஆயிருக்கு. ஸோ கெவின் ஃபேஜ் ஆல்ரெடி சொல்லியிருந்தது ஷியல்க் சீரீஸை பற்றி, இது ரொம்ப ஃபன்னாக காமெடியாக இருக்க போகிற சீரீஸ், எல்லாருமே பார்க்கக்கூடிய PG-13 சீரீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எபிசோட்லையுமே புதுசு புதுசாக நிறைய கேரக்டர்களோட கேமியோஸ் இருக்கும், புதுசு புதுசாக நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்ரெடி ரூமர்ஸ் தான் வந்துச்சு, ஒரு எபிசோட நம்ம டேட்டாவில் வருவார், மேன் மோட்டோ கார் இல்லை டேட்டாவில் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு எபிசோட நம்ம ஜெசிகா ஜோன்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு எபிசோட்ல இவங்க கூட ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக சூப்பராக நிறைய கேமியோஸோட தரமாக இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த அப்டேட்டுக்கு ஏதாவது அந்த பிரச்சனைக்கான அப்டேட் எதுவுமே வரல, இதே சால்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அல்லாட்டி சால்வ் பண்ணிடுவாங்க அந்த காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் 3-8 ஃபர்ஸ்ட் எபிசோட் சரிச்சு நான் கூட எக்ஸ்பிளேஷனே பிரேக் பண்ணா போட்டிருந்தேன். ஸோ 3-8 இப்போதைக்கு நிறைய விஷயத்த பிரேக் பண்ணிட்டு இருக்குங்க. எஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட ரேட்டிங் என்ன இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க, மைண்ட்ல இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பீங்க, அதாவது 8.5 கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. பட் ஃபர்ஸ்ட் எபிசோட ரேட்டிங் எல்லாருமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா IMDb-ல 9.1 கொடுத்துருக்காங்க. எஸ் 9.1 கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கான ரேட்டிங். ஸோ இது ரொம்ப ரொம்ப ரொம்பவே அதிகம். இந்த அளவுக்கு அதிகமாக மார்வல் சீரீஸ், அதாவது எம்சியூ சீரீஸ் ஃபர்ஸ்ட் எபிசோடு வாங்கினதே கிடையாது. ஏன் லோகி சீரீஸ் கூட ஒரு 7.7 தான் வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு, பட் இது 9.1 வாங்கிடுச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே. இதுதான் பைலட் எபிசோட், இன்னும் 5 எபிசோட் இருக்குங்க. ஸோ அந்த 5 எபிசோடு எப்படி இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கிடைச்சிருக்க ரிப்போர்ட்ஸ் படி எபிசோட் நம்பர் 4 இருக்குல்ல தரமாக இருக்க போதாங்க. மார்வல் சீரீஸில் எல்லா சீரீஸ்லையுமே அந்த எபிசோட் நம்பர் 4ங்கிறது தரமாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதே எபிசோடு இதில் தரமாக இருக்க போதான், எபிசோட் நம்பர் 4 ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போதான். ஸோ அது எப்படி இருக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் பீட் பண்ணிட்டு இருக்கு 3-8, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. மார்வல் ஃபேன்ஸ் இருக்காங்களா, அதாவது ரொம்ப தீவிரமான மார்வல் ஃபேன்ஸ் 2-3 பேருக்கு இது பிடிக்கல, அது காரணத்தையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான டார்க் டோன்ல இருக்கு மார்வல் மூவிஸ் மாதிரி இல்ல அப்படின்னு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதுக்கப்புறம் இந்த சீசன் என்ன நடக்குங்கிறத எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல வீடியோவே போடுவோம். அப்டேட்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் டிசிசன் வந்தா டிசிசன்ல அந்த அளவுக்கு அதிகமான அப்டேட்ஸ் இல்லாட்டி கூட கடைசிருக்க அப்டேட் கூட கூலான சூப்பரான அப்டேட்டா இருக்கு. அதாவது இப்போதைக்கு நம்ம WB இருக்காங்கல்ல, அவங்க டிஸ்கவரியோட ஃபுல்லாக மர்ஜர் ஆயிட்டாங்க. டிஸ்கவரி வந்து டிசியை சும்மா வைக்க போறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணாங்க போல இருக்கு. அவங்க வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, டிசியில கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக் சீரிஸ் இருக்கு. ஸோ இதை தழுவி ஆல்ரெடி இந்த CW சீரிஸும் வந்திருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தரமா இருந்திருக்கும். ஸ்டோரியில என்ன சொல்றேன், ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்டோரியிலேயே, அந்த அளவுக்கு சூப்பரான மல்டிவர் ஸ்டோரியில இருக்குல்ல, அதை வச்சு தனியாக ஒரு படம் எடுக்க போறாங்களாம். இப்போதைக்கு நம்ம மார்வல பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் சொல்லிட்டு பூந்து விளையாண்டு இருக்காங்க, அவங்க சீக்கிரவாச நோக்கி போயிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் சூப்பராக பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டிசி கிட்ட அதை விட சூப்பரான வாய்ப்புகள் அதிகமே இருக்கு. அவங்க வேற ஒரு
எப்படி முடிப்பாங்கன்னா, உங்க நினைச்சாங்கன்னா மறுபடியும் டிசிக்கு வரலாம், நம்ம ஸ்னைடர்வர்ஸுக்கு வரலாம், நம்ம ஃபிளாஷ் கூட வரலாம், மறுபடியும் இந்த யூனிவர்ஸுக்கே வந்து சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிப்பாங்களாம். அது வேற ஒரு யூனிவர்ஸுக்கு டோரை திறந்து போயிட்டாரு, பட் அந்த டோர் ஓப்பன்லேயே தான் இருக்கு. நினைச்சா மறுபடியுமே வரலாம் ஃபிளாஷ் கூட சண்டை போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி முடிப்பாங்களாம். ஸோ இதே தான் நம்ம ஹென்ரி கேவின் சூப்பர்மேனுக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இதுவுமே ஒரு லீக் தான், இதையும் நம்மளால 100% கன்ஃபார்ம் பண்ணி நம்பிட முடியாது. பட் தரமா இருக்குங்க, எஸ் இந்த நியூஸ் கேட்க தரமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க வரவே மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, பட் ஒரு வழியா இவங்க வருவாங்க, வரத்துக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஒருவேளை ஜஸ்டிஸ் லீக் கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நம்ம பேட்மேனா பென் அஃப்லெக் பார்க்கலாம், சூப்பர்மேனா ஹென்ரி கேவில் பார்க்கலாம். எப்படி சொல்றேன்னா, இப்போதைக்கு மார்வல்ல மல்டிவர்ஸ் வழியே எல்லா கேரக்டரையும் ஒன்று சேர்க்கறாங்களே அதே மாதிரி தான். ஸோ டிசி கடைசியா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதோட டபிள்யூபி. ஓகே, அது எப்படி இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான் இந்த அப்டேட்ஸ். இந்த அப்டேட்ஸ்ல எது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளம்ப பண்ணுங்க. நீங்க மார்வல்ஸ் படத்துக்கு போவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத கிளம்ப பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சீனியர் சீனியர் சனிகா, பை பை.